வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நாம் இயற்கை வழி வேளாண்மையில் என்ன மாதிரியான இடுபொருள் கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம். குறிப்பாக பயிரினுடைய வளர்ச்சிக்கு, பயிர் ஊக்கியாக இருப்பதற்கு நம்ம பொதுவாக பரிந்துரை பண்ணுறது என்னென்னா பஞ்சகாவியா, அதாவது பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பஞ்சகவியம் மட்டும் இல்லை, அது வந்து தசகவியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பார்த்திங்கன்னா தயிர், பால், நெய், மாட்டினுடைய கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சகவியம். அது இல்லாமல் நாட்டு சர்க்கரை, வேர்க்கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், பனைமரத்து கல், அதுக்கப்புறம் ஒரு தானியத்தினுடைய பயிர் போன்ற கிரெயின்ஸினுடைய மாவு இதெல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதோட இல்லாமல் இன்னும் சில பொருட்களையும் நம்ம பழ வகைகளை எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பொருட்களை கொண்டு செய்யப்படுவது தான் பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதுவே தசகவியமாக மாறிட்டு நம்ம இன்றைக்கி நம்ம நிலத்துக்கு என்ன தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தசகவியமும் அது கூட வந்து மீன் அமிலமும் அதோட சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் கட்டுப்பாட்டு பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதையும் நம்ம இங்கே தெளிக்கிறோம். இதுதான் வந்து சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிரில் இருக்கக்கூடிய இப்போ அந்த பாக்கெட்டில் இருந்தது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 6 பாக்கெட் வரைக்கும், 6 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம பயிரில் தெளிக்கிறப்ப பயிரில் இருக்கக்கூடிய இலைப்புள்ளி நோய், அதே போல் இலைக்கருகல் நோய், மஞ்சள் நோய், குலை நோய், வேரழுகல் நோய் போன்ற பல விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. அதோடு இல்லாமல் பயிர் ஊக்கியாகவும் செயல்படும். ஏன்னா இதில் வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அதனால் பயிர் வந்து நல்லா பசுமையாக செழிப்பாக வளரக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு. அதோடு இல்லாமல் பஞ்சகாவியை கலக்கிறோம். இது பஞ்சகாவியா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பஞ்சகாவியா. பஞ்சகாவியான்னு நம்ம சொன்னாலும் வந்து இது வந்து தசகாவியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சகவியம் அப்படின்னு ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அதில் மாட்டினோட சாணம் வந்து மண்ணுக்குரிய ஆற்றலையும், கோமியம் வந்து நீருக்குரிய ஆற்றலையும், தயிர் வந்து வாயுக்கு உள்ள ஆற்றலையும் அதாவது ஆகாயத்தன்மையும், பால் வந்து காற்றுக்குரிய தன்மையும், நெய் வந்து அக்னிக்குரியதும் ஆகும், அதாவது வெப்பத்துக்குரியதும் ஆகும். ஆக இந்த பஞ்சகவியம் என்று சொல்லப்படுவது பஞ்சபூத ஆற்றல் உடையது. இந்த பஞ்சபூத ஆற்றலுடைய இந்த பஞ்சகவியங்களை நம்ம பயிர்களுக்கு இடும்போது அது பயிர்களுக்கு ஒரு பயிர் ஊக்கியாகவும் நல்ல ஒரு பயிர் வளர்ச்சிக்கான ஒரு ஆற்றலையும் அது கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கனாக்கா ரெண்டே பொருள் தான், ஒன்று மீன், எதுக்கும் பயனற்ற ஒதுக்கப்படுகிற மீனுடைய கழிவுகளையும், நாட்டு சர்க்கரை, இது ரெண்டை மட்டும் ஒரு தேவைக்கேற்ப 5-5 கிலோ அல்லது 10-10 கிலோ ஒன்றுலேயே எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு 25 நாள் ஊற வச்சோம்னா ஒரு குழம்பு போல் ரெடி ஆகிடும். அதை தான் நம்ம ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் டேங்குக்கு 50 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பஞ்சகவியத்தை வந்து ஒரு டேங்குக்கு வந்து 300 ml அளவுக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாத்தையும் நம்ம கலந்து தெளிக்கிறப்ப ஒரு சிறப்பான
ஒரு பயிர் ஊக்கியாகவும் நோய் கட்டுப்பாடு மற்றும் பூச்சி கட்டுப்பாடு நிறைந்ததாகவும் அங்கே நிலத்தில் செயல்படும். எப்போ ஒரு பயிர் வந்து வளமாக வருதோ அப்போ அந்த இடத்துல நோயும் பூச்சிக்கும் வேலை இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். பஞ்சகாவியத்தை பொறுத்தளவில் நாற்றாங்கல் விட்ட 10வது நாள் நாற்றாங்கல்ல தெளிக்கலாம். அதே போல் தான் மீன் அமிலம். அதே போல் நடவு நட்ட 10வது நாள், 20வது நாள், 30வது நாள் இந்த மூன்று முறை நம்ம வந்து தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிற போது பயிரினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் பயிரும் நல்ல ஒரு செழிப்பாக வருவதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த இயற்கை முறை விவசாயத்தில் நம்ம கையாள்கிற முறை. இயற்கை விவசாயம் அப்படின்னா நம்ம எந்த விதமான செயற்கை ஊட்டங்களை வந்து நம்ம கொடுக்கறதில்ல, முழுமையாகவே வந்து இதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 50 நாள் பயிர், இது நேரடி விதைப்பு 50 நாள் பயிர். 30வது நாள் வந்து ஊட்டமேற்றிய தொழுவுரம் கொடுத்துருந்தோம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பதிவில் இயற்கை விவசாயம் பண்ணிங்கிற சேனலில் அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்குறோம். அதை எந்தெந்த நாளெல்லாம் எப்படி எப்படிலாம் தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறதையும் முழுமையாக கொடுத்துருக்குறோம். பஞ்சகாவிய தயாரிப்பு பற்றிய பல வீடியோ வந்து நம்ம பல சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின வீடியோ நம்ம எதுவும் கொடுக்கல, ஆனால் நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். பஞ்சகாவியா பொறுத்தளவில் ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 300 எம்எல்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். மீன் அமிலம் வந்து 50 எம்எல் பயன்படுத்தலாம். பொன் சூடோமோனஸ் வந்து ஏக்கருக்கு 2 கிலோ வரைக்கும் கலந்து பயன்படுத்தலாம். ஆக இதுதான் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு. இதை விட கொஞ்சம் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். பயிரினுடைய தன்மைக்கு ஏற்ற போல் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் 20வது நாள், 30வது நாள், மன்னிக்கவும் 10வது நாள், 20வது நாள், 30வது நாள் நம்ம இதை பயிருக்கு தெளிக்கலாம். இது மூன்று முறையுமே தெளித்து தான் ஆகணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம பயிரினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம ஒரு முறையோ அல்லது இரு முறையோ கொடுத்துட்டு நிறுத்திக்கலாம். இல்லை வளர்ச்சி இல்லைன்னா 40வது நாள், 50வது நாள் கூட நம்ம இதை தெளிக்கலாம். இதுதான் இந்த பஞ்சகாவியினுடைய பயன்பாடு. நம்ம பொதுவாவது இதை வந்து பஞ்சகவியம்னு சொல்லாலும் இதை வந்து தசகவியம் அப்படிங்கிற அளவில் நம்ம தயாரிச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயிருக்கு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும். இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறதுல மகசூல் குறைவாக தான் வரும் அப்படி என்பது போன்ற ஒரு பரவலான ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இல்லை. சரியான ஒரு வழிகாட்டுதல், ஒரு சரியான அனுபவத்தோட பின்பற்றுதலோடு செயல்பட்டோம்னாக்கா முதல் ஆண்டே வந்து நல்ல மகசூலை ஏற்கனவே ரசாயன விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலங்களில் ஒரு சிறப்பான மகசூலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செய்தி. ஆக இந்த பஞ்சகாவியம் தயாரிப்பு பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. மற்றபடி எப்படிலாம் எது கூடலாம் நம்ம கலந்து அடிக்கலாம், எப்படி பயிரை வார்க்கலாங்கிறத பற்றி நம்ம இதில் ஓரளவுக்கு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இந்த இயற்கை விவசாய பண்ணை சேனலை